இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாக்கல்ல சமையல் செய்யறதுக்கு யானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அது எப்படி என்னங்கறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. இதுதான் ஓட்டற இடம். குளிகள் ஏற்கனவே ஒரு வீடியோல நாம பாத்துறோம். மாக்கல் குளிகள்ல இருந்து கல் எடுக்கிறது. அந்த குளிகள்ல இருந்து எடுத்துட்டு வந்து மிஷின்ல செய்றாங்க. இது எதுக்கு எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சமையலுக்கு எல்லா இதுக்கும் இது பயன்படுத்துறாங்க. முதல்ல நாம தெரிஞ்ச வேண்டியிருக்கிறது என்னன்னா மனிதர்கள் என்னைக்கு சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாத்திரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து முன்னல செய்யற மண்பாண்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாக்கல்ல செய்கிற பானை ஜாடி குடங்கள் இந்த மாதிரி இதுதான் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் தான் வந்து சாப்பாடு அப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மண்பாண்டம் வந்து 90% மக்களுக்கு வந்து தெரியும். ஆரம்ப காலமாக மனிதர்கள் வந்து மண்பாண்டத்தில் தான் சமையல் செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாக்கல்ல செஞ்சது வந்து சில பேர்த்துக்கு தெரியாது, முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியாது. அதை பார்த்தா இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கல். இந்த கல்லில் இருந்து தான் இந்த மாதிரி இதை தேய்ச்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக லிமிட்டாக எடுத்துருக்குறாங்க, யானை மாதிரி எடுக்கிறாங்க. இதில் குழம்புலேருந்து ஜாடி ஊறுகாயிலிருந்து எல்லாமே இதில் பயன்படுத்திக்கிறாங்க. இது தோசைக்கள் மாக்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மண்பாண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை முட்டை பனையாரம் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஆனால் இதில் மட்டும்தான் செய்ய முடியும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து 2-3 வீடியோ போட்டிருந்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்களபுரம் அப்படிங்கிற இதில் செஞ்சிட்ருக்குறாங்க. இவர் தான் வந்து செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இது என்ன ஊருங்கன்னா என்ன இடம், இது காதாமண்டம்பாளையம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். இப்போ இது ரேட்டு இது இப்போ ஒவ்வொன்றும் விதவிதமாக இருக்குதுன்னா இது என்னென்ன இதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இது எவ்வளோ எங்கெங்கே வாங்கிட்டு போகிறாங்க? இது வெளியில் தான் போகுது அதிகம். அது அதிகம் வெளியில் அதிகம் வெளியில் பெங்களூரு சென்னை. சென்னையில் தான் அதிகம். சென்னையில் அதிகம். அதாவது கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு தான் அதிகமாக போகுது. வெளிநாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு தான் இது அதிகமாக போகுது. நம்ம தமிழ்நாட்டிலே சென்னை மாநிலத்துக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறாரு. இப்போ இது எது எதுக்காக இது செஞ்சுருக்குதுன்னா இது ரேட் என்ன எவ்வளோ வரும்? இது சாம்பார் வச்சுக்கலாம். கப்புன்னு பொருந்திக்குது. இதில் சின்ன சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் கணக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சைஸ்லேயுமே இதில் இருக்குது. எல்லா சைஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இது நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களால் தர முடியுமா? இப்போ நீங்கள் இது மட்டும் தான் செய்கிறீங்களா இல்லை தோசைகள் பணியாரர்கள் இந்த எல்லாமே எல்லாமே பணியாரர்கள் எல்லாம் கல்ச்சக்கி எல்லாம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். இது எதுக்குன்னா தயிர் போட்டு வைக்கலாம். தயிர் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ பிடிக்காது. நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. இந்த சைஸ் ஜாடி வந்து தயிருக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த சைஸ் ஜாடி வந்து பார்த்திங்கன்னா தயிருக்காக நல்லா பாருங்கள் நீட்டாக இருக்குது. கல் பார்த்தீங்களா தெரியும்ல, சைனிங் ஆகட்டும் இல்லாகட்டும் ரவம் கூட இது எல்லாமே நீட்டாக இருக்குது. இதை அப்படியே கழுவிட்டு இப்போ இதில் வேற ஏதாவது போடணுங்கன்னா இல்லை கழுவிட்டு அப்படியே தயிர் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே கழுவிட்டு தயிர் போட்டுருவோம். கழுவிட்டு அப்படியே வந்து தயிர் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது. ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு ஊறுகாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாடிகளில் போட்டு வைக்கும்போது கெட்டு போகாதுங்கிறாங்க, ருசியும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லையும் இருக்குது. அதேமாரி இந்த இடிக்கல் அதாவது இந்த இஞ்சி பூண்டுக்கு இதுக்கெல்லாம் இடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அது வந்து இங்கே தானே செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இஞ்சி பூண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி வீட்டில் கறி சமைக்கிறோம் அப்படின்னாலும் இல்லை சைவ உணவு அசைவ உணவு எதுக்காக இருந்தாலும் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு குழவி கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ளார் இருக்குதுங்கிறாங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நல்லா கனமும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாத்திரம் சாப்பாடு செய்யறதா இந்த தயிர் போட்டு தான் இது கொஞ்சம் பெலிஸ் கனமாக இருக்குது. இது நல்லா இடி இதில் வச்சு இடிக்கிறதுனால இது நல்லா கனம் இருக்குது. எப்படியும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வெயிட் வரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு குழவி கல்லும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இதில் இஞ்சி பூண்டு போட்டு இடித்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்துறதுக்கு இதில் இஞ்சி பூண்டு போட்டு இடிக்கும்போது வாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் வரும். குழம்புல ஒரு இதில் பயன்படுத்தும் போது ருசியும் அதிகமாக வருங்கிறாங்க. இது பாருங்கள் எந்த சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எவ்வளோண்ணா வருது? இதோட ரேட்டு 300 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கூட வந்து ஒரு குழவிக்கல்லும் வந்துடும் பார்த்தீங்கன்னா. இந்த சாம்பாருக்கு பயன்படுத்துறது உப்பு கொட்டி வைக்கிறது, மிளகாத்தூள் எல்லாம் தயிர் போட்டு வச்சுக்கலாம், மல்லித்தூள் போட்டு வச்சுக்கிறது, மிளகா எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டால் எந்தெந்த சைஸில் வேணும் அப்படின்னு செஞ்சு தரங்கிறாரு. எந்தெந்த சைஸில் வேணும், எவ்வளோ பெருசு வேணும், சமையலுக்கு பயன்படுத்துகிற. இப்போ இதில் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் பெருசாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க பெருசாக? இப்போ அது 3 லிட்டர் 4 லிட்டர் இப்போ அது இப்போ கேஸ் அடுப்பில் விறகு அடுப்பில் தான் சில பேர் வச்சுக்க முடியுங்கிறாங்க. இல்லை கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்புலேயே
பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் அடுப்புலையும் வச்சுக்கலாம் நீங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது கல்லாச்சு இது விறகு அடுப்பில் மட்டும்தான் வைக்கணும் கேஸ் அடுப்பில் வைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது, இது கேஸ் அடுப்புலையும் வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த சைஸ் வேணும், குழம்புக்கிறதுக்கு இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதனால் இவரோட கான்டாக்ட் நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் என்னென்ன சைஸ் வேணும் எல்லாமே கேட்டிங்கன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒட்டி சொத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. இதுக்கு மூடியும் கொடுத்துட்றாங்க, மூடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது, நீங்கள் கப்புன்னு மூடி வச்சுக்கலாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூடிக்கலாம் கூட இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த பெரிய சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்புன்னு நல்லாவே மூடுது, கொஞ்சம் கூட காத்தில்லாத அளவுக்கு கப்புன்னு மூடி இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் செஞ்சு கொடுத்துட்றாங்க. சரி, நம்மளோட தமிழர்களாகட்டும் இல்லை முன்னோர் மகளாகட்டும் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஒரு 120 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஒன்று மருந்தடிக்காத காய்கறிகளை பயன்படுத்தினாங்க, இன்னொன்று இந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு அதிகமான செம்பு பாத்திரங்களை தான் பயன்படுத்தினாங்க. காரணம், செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தும் போது நம்மளோட ரத்த அணுக்கள் நல்ல அணுக்களை அதிகரித்து ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. அதனால தான் உயிரிழப்பே இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்களும் இதில் செஞ்சு சாப்பிட்ற உணவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவை மிகுந்ததாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும். அது முக்கியமான காரணம், ஏன்னா இதை பயன்படுத்துறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வருஷம் உயிர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த முதுமக்கள் தாலி அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலி மனிதனுக்கு இறப்பே உடலுக்கு மட்டும்தான் அழிவு ஏற்பட்டுச்சே தவிர உயிருக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தானாக முதுமக்கள் தாலியில் போட்டு அவங்களே எங்களுக்கு போதும் எங்களால் இதுக்கு மேலே வாழ முடியலை, இந்த முதுமை அடைஞ்ச தோட்டத்தை வச்சு வாழ முடியலைங்கிறதுனால தான் வந்து இறந்தாங்க அவங்களே. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழிவுங்கிறதே இல்லாமல் இருந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. அது காரணம் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை இந்த மாதிரி இதில் பயன்படுத்தினதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த கொரோனா பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழையங்காலத்து பொருட்கள் மேலே வந்து திரும்பிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க, இன்னும் வீட்டில் நிறையா வச்சுருக்கிறாங்க நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, லிட்டரு கணக்கு போட்டு தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி மிஷின் ஓட்டுறாங்க என்ன இது அப்படிங்கிறத செய்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் நம்பர் என்னென்னா 84 38 33 05 71 இவரோட ஃபோன் நம்பர். இந்த மாதிரி கல் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பாத்திரம் பெரிய சைஸாகட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா சைஸிலும் எந்தெந்த விதம் தோசைகள் பணியாறுகள் அல்லது விளக்கு எது வேணாலும் இவரோட கான்டாக்ட் நம்பரை இவர் பேர் உங்கள் பேருங்கண்ணா ஐநாறு இவரோட நம்பர் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், ஸ்க்ரீன்லேயும் காட்டுறோம். அந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேட்டிங்கன்னா மொத்தமாகவும் இவர் கொடுக்குறாரு, இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் கொடுக்குறாரு, இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் பெரிய சைஸு சின்ன சைஸு எந்தெந்த சைஸில் வேணும்னாலும் அது இவரே செஞ்சு கொடுத்துட்றாரு. இது எப்படி செய்கிறாரு என்னங்கிறத இந்த வீடியோ இருக்காங்க. சரி, இப்போ இதை எப்படி மிஷினில் ஓட்டுறாங்க எந்தெந்த மாதிரி ஓட்டுறாங்கிறத பார்த்துருவோம். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பணியாளர்கள் ஏற்கனவே போட்டிருந்த ஒரு வீடியோ, அந்த பணியாளர்கள் எப்படி செதுக்கி எடுக்கிறாங்கிறதே அடுத்தது. ஏன்னா இது வந்து மிஷினில் செஞ்சிடறாங்க, ஆல்ரெடி இருக்கிற கையில் வந்து பார்த்திங்கன்னா உளியில் தான் செஞ்சு எடுக்க முடியும் அந்த பணியாளர்கள் தோசைகள்லாம், அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறக்காமல் மிஷின் எப்படி ஓட்டுறாங்கிறது பார்த்துருவாங்க. கல் முழுக்கெல்லாம் அப்படி கல்லுக்குள்ளேருந்து அடிச்சுட்டு வந்துடுறாங்க, அடிச்சுட்டு வந்து இங்கே செதுக்கி இதை அதாவது கீழே சமப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்குது, இரும்பு ஒரு பிளேட் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பசையை தடவி அதை ஒட்டிடுறாங்க. அப்போ தான் இது வந்து மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மர கொடுத்துருக்குறாங்க இதில் மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு. டேட்டா பிளேட்ஸ் வந்து நைசிங்கு சைனிங்காக இருக்குது, இதில் பசையை போட்டு இதில் ஓட்டுறதுக்காக இது இது சமம் பண்ணிக்கிறாங்க, சமம் பண்ணி நல்லா நீட்டாக செதுக்கி எடுக்கிறாங்க. எல்லா சைஸ்லையும் கல் அடிச்சுட்டு அந்த முழுக்கெல்லாம் போட்டுருக்குறாங்க. இந்த இந்த சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்காகன்னு சொல்கிறாங்க. இந்த சைஸ்லாம் இது பணையாறுக்கல்லுக்கு இதே சைஸில், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சட்டிங்களுக்கு மூடிக்கு எல்லாம் அகலகலமாக பெரிய சைஸில் இருக்குது. இந்தாட்ட ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூடிக்கு இதெல்லாம் மூடி சைஸுக்கு வந்து ஓட்டுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு. இது என்ன பசங்கண்ணா? இது மெட்டல் பேஸ்ட். மெட்டல் பேஸ்ட்டு இந்த கடைகளில் இரும்பு கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரும்புகளுக்கு ஓட்டுற மெட்டல் பேஸ்ட்டு. மெட்டல் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லும் இந்த மிஷினோட ஃபார்ட்டு இந்த பிளேட்டும் இந்த கலர் வந்து பிடிக்கிறதுக்காக மெட்டல் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த மெட்டல் பேஸ்ட்டை பயன்படுத்திட்டு எடுத்துகிற போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த மெட்டல் பேஸ்ட் ஒட்டின பாகத்தையும் வந்து சுத்தமாக கட் பண்ணி அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் ஒட்டுறாரு.
இப்படி நீட்டா ஒட்டிடுறாங்க. ஒட்டி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல காஞ்சிடும், ஒரு அரை மணி நேரத்துல காஞ்சிருங்களா, அரை மணி நேரத்துல காஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதை அப்படியே எடுத்து மிஷின்ல போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மூடி சின்ன சின்ன சைஸுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க செஞ்சு வச்சிருக்கிறாரு. சின்ன சின்ன சைஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்குது விற்கிறதுக்கு. இதுங்களுக்கு மூடி வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன சைஸ் எல்லாம் இதுக்கு மூடி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன இது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிஷனில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மிஷனில் வந்து இதை போட்டு டைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி தான் வந்து சுற்றி ஓட்டுறாங்க. நல்லா வேறு டைட் பண்ணி சுற்றி விட்டுருக்குறாரு. இப்போ மெட்டல் பேஸ்ட் போட்டுருக்கிறதுனால ஃபுல் டைட் ஆகிக்குது. கல்ண்டு கல் கல்ண்டு உழுவாது. கீழே போல்ட்டையும் டைட் வச்சுக்கிறாங்க கல்ண்டு உழுவாத்துக்கு. சட்டையோட பாதி வேலை ஆயிடுச்சு. பாதி இது மிஷின் ஓட்டிக்கிட்டுருக்கிறாரு. ரெண்டு மூணு பேப்பர் போடுறாங்க. இதை முடிச்சுட்டு கடைசியாக ஃபினிஷிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேப்பர் அந்த உப்பு காயதுன்னு சொல்கிற ரெண்டு மூணு பேப்பரை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் மூணு சைனிங் கொண்டுட்டு வராங்க. நல்லா வளவளப்பு தன்மை வரத்துக்கு நல்லா சைனிங்காக கொண்டுட்டு வரத்துக்கு ரெண்டு மூணு பேப்பர் போட்டுக்கிறாரு. பேப்பரை போட்டு தான் எடுத்து தேய்ச்சி எடுக்கிறாங்க. ஒரு கல் ஓட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அங்கே முழுக்கல்லேருந்து அடித்து எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க 2 மணி நேரம் ஆனாலும் இங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. மிஷினில் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக முடிச்சு எடுத்துக்கிறாரு. கல் பார்த்தீங்கன்னா எப்படி மிஷின்லேயே தான் ஓட்டுறீது. ஓட்டி இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த சைடு கட் பண்ணி எடுத்துருவீங்க தானே? இது வந்து கைப்பிடிக்கு, கைப்பிடிக்கு இதோட விட்டுட்டு இந்த கோடு போட்டுருக்கிறது கைப்பிடிக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்களாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மிஷின்லேயே சுத்தமாக இவங்களே ஓட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் இதுவே வந்து இவரே ஓட்டி விற்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இதுவே வந்து ஒரு லிட்டர் 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் வியாபாரிக்கிட்ட இவங்ககிட்டலாம் வாங்கினீங்கன்னா ரேட் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வியாபாரிக்கிட்ட விற்கிற ரேட்டும் நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு எவ்வளோண்ணா வித்தியாசம் வருது? வியாபாரி அவங்க லிட்டருக்கு 100 ரூபா 150 ரூபா வச்சு தான் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இதுக்கு மூடி செய்யறாரு. மூடி வந்து ஒரு 5 நிமிஷத்துல வேலையாயிருது. மூடி இதுக்கு போடுற மேல போடுற மூடியை செஞ்சு எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா மூடியும் தேய்ச்சி எடுக்கிறாங்க. மூடிக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேலை தான். 5 நிமிஷத்தில் மூடி முடித்து கம்ப்ளீட்டாக முடித்து எடுத்துடுறாரு. நீட்டாக மூடி இவரே செஞ்சு எடுத்துடுறாரு. மூடியும் வேலையாயிருச்சு. மூடியும் வந்து அந்த உப்பு காகிதம் போட்டு 2-3 காகிதம் போட்டு அந்த மூடியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறாரு. மெயினாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காகிதம் போட்டு நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறாரு. நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறாரு. மூடியும் வேலையாயிருச்சு. இப்போ மூடி இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறாரு. மிஷின்லேருந்து மூடி கரெக்டாக கீழே ஏன்னா கையில் பிடிச்சிட்டே தான் மூடியை கட் பண்ணி எடுக்கிறாரு. இல்லைன்னா கீழே விழுந்துருச்சுனா மூடி வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டாரு. மூடிக்கு பர்ஃபெக்டாக பொருந்தது பார்த்தீங்கன்னு தெரியும். அப்போலாம் கச்சிதமாக செதுக்கி எடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த சைடில் தொட்டியில் இருக்கிற சைடில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற பொருளும் இது மட்டும் கட் பண்ணி எடுத்தால் வேலை முடிஞ்சது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மூடி வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. கட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. இது அந்த மெட்டல் பேஸ்ட் போட்டது இதில் நிற்கிறது இந்த பாகம். இதை வந்து கழட்டி தூக்கி எறிஞ்சிடுவாங்க அவ்வளோதான். இதில் மூடி பாருங்கள் கச்சிதமாக பொருந்தது. கச்சிதமாக மூடி பொருந்து எடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் இதை கட் பண்ணி எடுத்துருவீங்கன்னா இது கட் பண்ணி எடுத்துட்டு அதை கைப்பிடிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு இது எப்படி பாருங்கள் மூடி கச்சிதமாக இருக்குது. ஒரு வேலை வந்து துல்லியமாக இருக்குது. ஒரு தரமான பொருளை துல்லியமாக செஞ்சு கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டவங்க நீங்கள் இவரோட நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம முடிச்சுட்டோம். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே ஓட்டி ரேட்டு எவ்வளவு இது கல் எங்கேருந்து அடிச்சிட்டு வராங்க எல்லாவும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அண்ணா வந்து துல்லியமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. மறக்காம கல் வேணுங்கிறவங்க ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுவோம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நன்றிங்கண்ணா. நன்றி.